அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபிவ்லாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நுரையீரல் கிரேவி தான் செய்ய போகிறோம். நுரையீரலே கிரேவி மாதிரி நல்லா திக்காக செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுரையீரலை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அஞ்சாறு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். வெங்காயத்தோட வதக்கிட்டு அடுத்து நுரையீரலில் கழுவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும்போது இந்த நுரையீரலில் உள்ள கவுச்சி எல்லாம் எடுத்துடும். நுரையீரலை போட்டு நல்லா இஞ்சி பூண்டோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நுரையீரல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நுரையீரல் சாப்பிடாதவங்க கூட இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து தயிர் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் மூணு ஸ்பூன் தயிர் போட்டுங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், மல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு ஒரு ஸ்பூன், மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும், மூடியை போட்டு வேக வச்சிடலாம். ஆறு விசில் வந்தவுடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு, சூப்பராக வெந்திருக்கு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா திக்காகிறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக கிரேவி ஆட்டம் ஆகிடுச்சி. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டான நுரையீரல் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சி. நுரையீரல் சாப்பிடாதவங்க இருந்தாக்கா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க, கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஃபினா சஃபிவ்லாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.